நாம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான ஆலயம்தாங்க. இந்திர பகவான் வழிபட்ட கோவிலையும் நாம பார்த்திருப்போம், வருண பகவான் வழிபட்ட லிங்கத்தையும் நாம பார்த்திருப்போம், பல முனிவர்களால பிரதிஷ்டை செய்த லிங்கத்தையும் நம்ம பார்த்திருப்போம், ஏன் மன்னர்களுக்கு காட்சி கொடுத்து அருள்பாலித்த கோவில்களை கூட நம்ம பார்த்திருப்போம். ஆனா இங்க ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான ஆலயத்தை நம்ம பார்க்க போறோங்க. அதாவது வானத்தில் இருக்கக்கூடிய விண்மீன்கள் வழிபட்ட லிங்கம், அதாவது விம்மேஸ்வரர் திருக்கோயிலை தாங்க நம்ம இன்னைக்கு காணொலியாக பார்க்க போகிறோம். வாங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மலர் ஸ்டோரி. நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பது செம்மல சங்கர். இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தாம்பரம் டு காஞ்சிபுரம் செல்லும் நெடுஞ்சாலையில் படப்பை அருகில செரப்பனஞ்சேரி என்ற அழகான கிராமத்தில் தாங்க இந்த ஆலயம் அமைந்திருக்கு. செரப்பனஞ்சேரி விம்மேஸ்வரர் திருக்கோயில் 27 நட்சத்திரங்களும் வழிபட்ட ஆலயமாக சொல்லப்படுது. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா, திங்கள் ஞாயிறு கிழமைகளில் தீபம் ஏற்றி வில்வத்தால் அர்ச்சித்து வழிபட்ட மங்களங்கள் உண்டாகும் அப்படின்னு புராணங்கள் சொல்லப்படுது. இந்த கோவிலுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா, தூங்கானை மாட வடிவ அமைப்பில் அமைக்கப்பட்டிருக்கு. குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட ஆலயமாக கருதப்படுகின்றன. நாம் பார்த்துட்டு இருக்கிற இந்த விம்மேஸ்வரர் ஆலயமும் மன்னிவாக்கம் மன்னீஸ்வரர் என்ற மற்றொரு ஆலயமும் இரண்டு ஆலயங்களும் ஒரே சிற்பியால் கட்டப்பட்டதாக சொல்லப்படுதுங்க. இங்குள்ள இறைவன் பார்த்தீங்கன்னா, விம்மேஸ்வரர் 6 உயரத்தில் லிங்க திருமணியாக காட்சியளிக்கின்றார். இடபாகத்தில் பார்த்தீங்கன்னா, அம்பாள் வந்து தெற்கு நோக்கி காட்சியளிக்கிறாங்க. சுவாமி நின்ற நிலையில் உள்ளதாக சொல்லப்படுது. இந்த கோவிலுடைய தல சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 நந்திகள் காணப்படுதுங்க. 2 நந்திகளும் ரொம்ப பிரம்மாண்டமாகவே அமைச்சிருக்கிறாங்க. இந்த கோவிலில் ரொம்ப பரிகார விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண் குழந்தை வேண்டி இத்தலத்து இறைவனை 3 பிரதோஷ காலத்தில் 2 நந்தி தேவர்களையும் வழிபட்டு பின்பு நெய்தீபம் ஏற்றி வழிபட்டால் ஆண் குழந்தை பிறக்குமாம். வரலாறு என்ன சொல்லுது? கிபி 1182 தமிழும் கிரந்த லிபியும் சேர்ந்தவாறு பொறிக்கப்பட்ட கல்வெட்டுக்கள் கருவறை மண்டபத்தை சுற்றி காணப்படுகின்றன. இந்த ஆலயம் 3 குலோத்துங்க மன்னன் ஆட்சி புரிந்த பொழுது இந்த ஆலயத்திற்கு திருப்பணிகள் செய்துள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த ஊர் பார்த்தீங்கன்னா, ராஜேந்திர சோழன் நல்லூர், கேசரி நல்லூர் என்ற பெயர்களுடன் காணப்படுகின்றன. நவகிரகத்திற்கே தலைவன் சூரியன். அப்படிப்பட்ட சூரிய பகவான் உலக மக்கள் தங்களுக்கு ஏற்பட்டுள்ள தோஷங்களையும் கர்மங்களையும் விலக்கி கொள்ள பூமியில சக்தி வாய்ந்த சிவாலயத்தை தேடிக்கொண்டிருந்தாராம். அப்பொழுது ரசசப்தமி என்ற காலமானதால தன்னுடைய தேர் சக்கரத்தை தெற்கிருந்து வடக்க திருப்பினாராம். இந்த தலத்துல இருந்து சிவனை கண்டு பூமிக்கு வந்து தீர்த்தத்தை உண்டாக்கி நீராடி பூஜித்தாராம். சூரிய தேவனுக்கு தோஷம் ஏற்பட்ட பொழுது இந்த இறைவனை மனமுருகி வேண்டி தோஷம் நீங்க பெற்றதாக புராணங்கள் சொல்லப்படுது. இதனை பார்த்த விண்மீன்கள், சூரிய தேவனுக்கே தோஷம் நீங்கினால் நமக்கும் தோஷம் நீங்க பெறும்னு சொல்லிட்டு இந்த ஆலயத்திற்கு வந்து இங்குள்ள இறைவனை வழிபட்டார்களாம். விண்மீன்கள் ஈஸ்வரரை வழிபட்டதால் இங்குள்ள இறைவனுக்கு விம்மீஸ்வரர் என்று திருநாமத்தோடு இறைவன் காட்சியளிக்கின்றார். இந்த தலத்துல அம்பாளுக்கும் ஒரு வரலாறு சொல்லப்படுது. அது என்னங்க வரலாறு? நவகிரகங்கள்ல ஒருவரான சுக்கிரன் இந்த தலத்துல தானும் அமர்வதற்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி அம்பாளை வேண்டினாராம். இங்கு வருவோரின் மாங்கல்ய தோஷங்களை தாங்கள் நீக்க வேண்டும் என்று அம்பாளிடம் வேண்டி கொண்டாராம். அம்பாள் கழுத்துல இருக்கிற ஸ்வர்ண ஆபரணத்தை கழிச்சு கொடுத்தாராம் சுக்கிரனிடம். நவகிரக தலைவன் சூரியன் வழிபடும் பொழுது உனக்கு தனி சிறப்பு வேண்டாம் என்று கூறினாராம் அம்பாள். எனவே சுக்கிரன் ஸ்வர்ணத்தை பெற்றுக்கொண்டு தனக்கு ஸ்வர்ணத்தை அருளியமையால் தாங்கள் ஸ்வர்ணாம்பிகை என்று காட்சி கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாராம்.
அதன்படியே இங்குள்ள அம்பாள் சுவர்ணாம்பிகை என்ற திருநாமத்தோடு காட்சியளிக்கின்றார். இங்குள்ள அம்பாளிடம் பொன் பொருள் வேண்டியும் தங்கள் மாங்கல்ய பாக்கியம் வேண்டியும் பரிகாரம் செய்கின்றனர். கோஷ்டத்துல பாத்தீங்கன்னா எதுவும் இல்லாம சிதலமடைந்த நிலையில தான் தற்போது இந்த ஆலயம் செயல்படுது. 27 நட்சத்திர கூட்டங்களும் இங்கு வந்து இறைவனை வழிபட்டு இறைவன் அருளை பெற்றுள்ளனர். எந்தெந்த நட்சத்திரத்திற்கு யார் யார் அதிபதி? அஸ்வினி கேது, பரணி சுக்கிரன், கிருத்திகை சூரியன், ரோஹிணி சந்திரன், மிருகசீரிடம் செவ்வாய், திருவாதிரை ராகு, புனர்வூசம் குரு, பூசம் சனி, ஆயில்யம் புதன், மகம் கேது, பூரம் சுக்கிரன், உத்திரம் சூரியன், அசுதம் சந்திரன், சித்திரை செவ்வாய், சுவாதி ராகு, விசாகம் குரு, அனுஷ்டம் சனி, கேட்டை புதன், மூலம் கேது, பூராடம் சுக்கிரன், உத்ராடம் சூரியன், திருவோணம் சந்திரன், அவிட்டம் செவ்வாய், சதயம் ராகு, பூரடாதி குரு, உத்ராடாதி சனி, ரேவதி புதன். அனைத்து நட்சத்திரக்காரர்களும் இங்குள்ள இறைவனை வழிபட்டு அருளை பெற வேண்டும் என்பது இக்காணொலியின் நோக்கம். என்னங்க, இன்று பார்த்த வரலாற்று சிறப்படியாலையும் ரொம்பவே சுவாரஸ்யமானதாகவும் மிகவும் பயனுள்ளதாகவும் அமைந்திருக்கும். நீங்கள் இன்னமும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.